Dave's The Daily. நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வீரப்பனின் மகள் வித்யாராணி வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக தந்தை சமாதியில் வேட்புமனுவை வைத்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். படையதால் நீர்நிலை வந்துட்டு கால்வாய் திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் விரைவில் செயல்படுத்தணும். அஞ்சட்டில இருக்க அந்த டேம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். சிறு ஒரு தொழில் செய்யறதுக்கான லோன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் மலைவாழ் மக்கள் அவர்களின் தேவையை அறிந்து அது கேட்டது போல் நான் எடுக்கும் முயற்சி எல்லாம் அமையும். ஒரு எல்லை காவல் தெய்வமா, என்னுடைய குலசாமியா, இந்த நாட்டினுடைய குல தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு மகளா, என் தந்தையினுடைய நோக்கத்தையும் என் தந்தையினுடைய ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வந்து அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு அழிச்சிட்டு போகணும். அவர் வந்து அந்த நோக்கத்தை வந்து அவரோட வாழ்க்கையின் ஒரு முழுகால ஒரு கோலா வச்சு வந்துட்டு வாழ்ந்தாரு. அதை நோக்கி அவர் ஏதாவது செய்யணும்னு ரொம்ப முயன்று தான் முடிவு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஆனது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவரோட உயிரான என்ன அந்த செயலை எடுத்து நிறுத்தி நடத்துறதுக்கு இன்னைக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு. அதை சப்போர்ட் பண்ணி அந்த கொள்கைகளின்படி நடந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த கொள்கைகளை உருவாக்கிய செந்தமிழன் சீமான், என் சித்தப்பா, என்னுடைய சித்தி கல்விழி அவர்கள் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஒரு எத்தனையோ கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஜாதி ரீதியாகவும் இருந்திருக்கலாம், நான் இருந்த கட்சிகளும் இருந்திருக்கலாம். ஆனால் வந்துட்டு இனி ஒரு கட்சிக்குள்ளே வரும்போதே நீங்கள் வந்துட்டு போட்டியிடணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்காக உங்கள் அப்பாவோட அந்த நோக்கத்தை வந்துட்டு நிறைவுபடுத்துறதுக்காக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போகணும், மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உந்துதலாக இருந்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எப்படி ஒரு எல்லை சாமியாக இருந்தாரோ அதற்கேற்ற மாதிரி கிருஷ்ணகிரி வந்து ஒரு எல்லை பூமியான ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஆசிர்வாதமாகவும் கிருஷ்ணகிரி மக்களுக்கு என்னோட உயிரை கொடுத்து நான் ஜெயிச்சு வந்தேனா என்னோட உயிரை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இங்கு உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவே என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன் என்று நான் வந்து கிருஷ்ணகிரி மக்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். நிறைய திட்டங்கள் வந்து தீட்டி வச்சிருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து விவசாயிகள் அதிகம், மலைவாழ் மக்கள் அதிகம், படித்தவர்களும் இருக்கிறாங்க, ஒரு அடித்தட்டு மக்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர்கள் ஒவ்வொருத்தரவருக்கும் நிறைய வந்து இவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யணுன்ற ஒரு குறிக்கோளோட ஒரு கனவோடு வந்துட்டு இந்த இடத்துல என் மக்களிடம் வந்து நான் இன்னைக்கு ஒரு வீரனுடைய பொண்ணாக உங்ககிட்ட நான் வந்து நிற்கிறேன். எனக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், எனக்கு கை தூக்கி விடணும், எனக்கு உங்கள் ஓட்டு வந்துட்டு முக்கியம் வேணும். ஏன்னா நான் அப்போ தான் உங்களுக்காக நிற்க முடியும், என்னோட வாழ்க்கையை வந்து என் தந்தையின் நோக்கத்துக்காக நான் அர்ப்பணிக்க முடியும். Taste the Daily.